யார் சார் நீங்க? உங்களதா? யார் சார் நீங்க? சார் நீங்க யார் சார்? சார் யார் போட மீர் எவரந்தி? நீங்க யாரானோ? தாவு யாரும் எந்த பாஷையில கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றாரு ஐயா. சொல்லுங்க நீங்க யாருன்னு சொல்லி போட்டு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் திஸ்? ஐயா நீங்க யாரியா? ஐயா யார் சார் நீங்க? நீ என்ன செய்யறீங்களா? வசதியா படம் பாக்குற மாதிரி வரிசையா போற இந்த ஜன்னல திறந்து வச்சா வெளிச்சம் உள்ளவராதா? அதுக்கு நீ கர்டன் போடணும். நீங்க யாருன்னு தெரிஞ்சா ஆண்டாள் ஐயா பேசும்போது யாரும் குறுக்க பேச கூடாது, ரொம்ப கெட்ட கோவம் வரும். சொல்லிட்டயா இனிமே யாரும் குறுக்க பேச மாட்டாங்க. பேசுவீங்க? நான் சொன்ன காரியங்கள்லாம் இன்னும் 2 நிமிஷத்துல நடந்தாகணும். வெரி குட், செட்டப் எல்லாம் அமக்கலமா இருக்கு. நீங்க 2 பேரும் வெளியில போய் நில்லுங்க சார். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. பேரு பேரு நமச்சிவாயம், இந்த குடும்பத்தோட தலைவன். அப்படியா? அந்த சென்டர் சீட்ல போய் உட்காருங்க. யாரு யாருன்னு சொல்லவே இல்லையே. ஆண்டாள் கேள்வி கேட்கிறாரு. ஏ வேண்டாம். நமச்சிவாயத்தோட பொண்டாட்டி யாரு? நான் தாங்க. அவர் பக்கத்துல உட்காருமா? தம்பி நீ யாருப்பா சொல்லவே இல்லையே. யாரு நீ? எங்க வீட்டுல இருந்து அதிகாரம் பண்ற? அப்படியா? பின்னாடி பாரு. உணர்ச்சி வசப்படக்கூடாது. இந்த விசில் அடிக்கிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காதாமா சொல்லிட்டேன். வாய மூடிக்கிட்டு தான் படம் பார்க்கணும். கண்ணாவது திறந்திருக்கலாமா கூடாதா? ஆண்டாள் எதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிடுறீங்க? ரெடியா? ரெடியா? 1 2 4 இப்போ நீங்க கேட்க போற கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். கேளுங்க தாயே, கேளுங்கம்மா, கேளுங்க சார். தம்பி நீயாவது கேளுப்பா. பாப்பா நீ கூட கேட்க மாட்டியா? அந்த கலர் டிவி நல்லா இருக்கே, என்ன வேலை சார்? ஏண்டி டிவிக்குள்ள நடந்ததை பார்த்து அலண்டு போய் உட்கார்ந்துருக்கிறோம், டிவி வேலை கேட்கிற? யார் சார் அந்த பொண்ணு? நந்தினி. ரண்டி, அந்தரும் ரண்டி. இந்த பொண்ணு பேரு நந்தினி, இவங்க அப்பா நாகர்கோயில் நாதமணி. அது வேற யாரும் இல்ல, நான் தான். மரியாதையா இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு வழி சொல்லலன்னா ஆண்டாள் பாத்தீங்களா, தூக்கு கயிறு, இத ரெண்டா நறுக்குவேன், இதே இடத்துல உத்தரத்துல கட்டி நான் தொங்குவேன், என் கால கயத்தை கட்டி என் பொண்ணு தொங்குவா. நீங்க உடனடியா பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, 23 எழுறதுக்குள்ள பதில் சொன்னா போதும். 1 2 4 3 7 7 14 15 16 17 18 19 20 23. சார் என் தம்பி வர நேரமாச்சே, நீங்க கொஞ்சம் உள்ள இருங்க சார். உங்க பொண்ணு வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு சார். தேங்க்யூ,
உன் பேர் என்னமா? உமா. தேங்க் யூ வெரி மச் மிஸ்ஸஸ் உமா. உங்க வீட்ல அம்பளங்க யாரும் முடி வெட்டிறது இல்லையா? நந்தினி, நீ வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. ஆண்டாள், நீ இடது காலை எடுத்து வச்சு வெளியே போடு. இவங்களுக்கு எல்லாம் ஒரு மீசை. சாரி, யார் நீங்க? உங்க வீட்டுக்கு காக்கோஸ் கழுவ வந்திருக்கோம். மாமா, யார் மாமா அது? லெட்டிஜே கிளி மாமா வேனோட வந்திருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? டேய் பலராமா, ஒரு உட்கார இடமே இல்லையா? மாமாக்கு என்னடாச்சு? வாசல்ல வேன் மட்டும் தானே பார்த்தேன். உள்ள புதுசா நாலு தொடப்பும் வாங்கியிருக்காங்க. அக்கா, யார் இந்த பொண்ணு? யார் இந்த பொண்ணு தானே கேட்டேன். ஏன் அடிக்கிறீங்க? அழுத்தி அழுத்தி முத்தம் கொடுத்துட்டு யார் இந்த பொண்ணு கேக்குறேன். நமஸ்காரம், சௌக்கியமா இருக்கீங்களா? டிவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நான் ஒரு நல்ல வீடியோ படம் வச்சிருக்கேன், பாக்குறீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் முன்னெல்லாம் படம் காட்ட மாட்டேன், உட்காந்தாதான் படம் காட்டுவேன். உள்ள வெத்தலை பாக்கு தேங்காய் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம், எதுக்கு அதெல்லாம்? பப்ளிக்கா நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்துருச்சு, இனிமே எதுக்கு சம்பிரதாயம் எல்லாம்? நாம உடனடியா தாலியை கட்டிடுறதா பெட்டர். இல்லன்னா சார், கால நேரம் எதுவும் பார்க்க வேணாமா? என்னமா அது? வெள்ளிக்கிழமை, பரணி நட்சத்திரம், உச்சக்கட்ட அமிர்த யோகம், இதை விட நல்ல நேரம் நமக்கு எங்க கிடைக்க போகுது? கல்யாணம்னா அட்லீஸ்ட் ஒரு தாலியாவது வாங்க வேண்டாமா? இன்னைக்கு தேதிக்கு 10,000 மேல போகும். கையோட கொண்டு வந்திருக்கிறேன். வாங்கடாத, வாங்கடாங்கற. அந்த பொண்ணு கழுத்துல கட்டுற, கட்டினா நான் உனக்கு அக்கா, இல்லைன்னா நான் உனக்கு அக்கா இல்ல. நாதமுனி சொல்லுங்க மாப்பிள, என்ன நீங்க பழிவாங்கிட்டீங்க? ஆனா ஒண்ணு, உங்க பொண்ணு கழுத்துல தாலிதான் கட்டேன தவிர அவளை நான் மனைவி ஏத்துக்க மாட்டேன். இவளை கதற கதற துடிக்க வைக்கிறதான் என் வாழ்க்கையில ஒரே குறிக்கோள். சேலஞ்ச் மாப்பிள, இனிமே உங்களுக்காச்சு உங்க பொண்டாட்டிக்காச்சு நடுவுல தலையிட நான் யாரு? என்னமா சொல்றீங்க? பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலையா? அக்கா,
இப்போ கண்ணு முன்னாடி நான் பொறுக்கி நிக்கிறேன். நான் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு முன்னுக்கு வருவேன், பங்களா வாங்குவேன், கார் வாங்குவேன். முன் சீட்ல நான் பக்கத்து மாமா உட்கார வச்சுக்கிடுவேன், பின் சீட்ல நீ உயரமா படுத்துட்டு வருவேன். அது தவிர எந்த கழுதைக்கும் என் வாழ்க்கையில இடம் கிடையாது. கிருஷ்ணா இவன் என்னடா அந்த கார்ல டிக்கி என்னோட இடம், வேற யாரையும் ஏத்துறத நீ வேற நேரம் கட்ட நேரத்துல. அப்பா என்னம்மா எங்களுக்கு கல்யாணமான விஷயம் நாளைக்கு இந்து பேப்பர்ல வரணும்ப்பா. நான் இப்பவே ஏற்பாடு பண்றேம்மா. உடனே ஏற்பாடு பண்ணுங்கப்பா, அதுலதான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. நான் இப்ப இந்து ஆபீஸுக்கு தான் போய்கிட்டே இருக்கேன். கிருஷ்ணா என்னமா இது, என்னடா அந்த பொண்ணு காலையில இருந்து வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கா, காபி கூட குடிக்கல. உங்க அக்கா போய் காபி வேணுமானு கேட்டதுக்கு விஷத்தை குடுன்னு சொல்றடா. விஷத்தானே கேக்குறா, கை நிறைய கொடுத்துருங்க, தலைவலி விட்டுச்சு. இந்த வீட்டுல எங்க அக்கா மாமாக்கு மரியாதை கொடுத்துருக்கனாரு இல்ல? இப்ப என்னமா இது, நான் பேசிட்டு கொஞ்சம் கூட மரியாதை போயிட்டே இருக்கா? அதுக்கு பேர் தான் பொண்டாட்டி. நீ வாடா, நீ வா. இத பாருங்க, இனிமேதான் இந்த நந்தினி யாருன்னு இந்த உலகம் புரிஞ்சுக்க போகுது. ஒரே கண்ணுல மூணு மாங்க அடிச்சிட்டேன். இந்த பேப்பர்ல கொட்ட எழுத்துல விளம்பரம் வந்திருக்கு, எனக்கு உங்க தம்பிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இந்த நேரம் இந்த வீட்டுக்கு டெலிபோன் கால் மேல டெலிபோன் கால் பறந்துகிட்டு இருக்கும். ஐஜி, கமிஷனர், மினிஸ்டர், சீஃப் செக்ரட்டரி அண்ட் சோ மெனி லைன்ஸ் அண்ட் ரொட்டேரியன்ஸ் எல்லாரும் என்ன சார் உங்க பொண்ணு கல்யாணம் அடிச்சா, என்ன சார் உங்க பொண்ணு கல்யாணம் அடிச்சான்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா எங்க அப்பா சந்தோஷமா ஆமான்னு சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி பொட்டியோட போய் வாழா வச்சி அணிக்க போறேன். அமெரிக்காவுக்கு போக நினைச்சு என்ன தந்திரமா உள்ளூர் பையனுக்கு கட்டி வச்ச அந்த பெரிய மனுஷனுக்கு நான் கொடுக்க போற ஆயுள் தண்டனை இதுதான். வாழ்நாள் பூரா அவர் தம் மகளை வாழா வெட்டியா பாக்கணும். இதுதான் அடிச்ச முதல் மாங்கா. நீ உங்க ஒப்பனு விளையாடுற பணக்கார விளையாட்டுக்கு பணக்கைய நான் தான் கிடைச்சேனா? மிஸ்டர், உங்களுக்கு எந்த விதத்திலயும் உரிமை இல்லாத ஒரு பொண்ண ஊருக்கு முன்னாடி கையப்பிடிச்சு வைத்து முத்தம் கொடுத்தீங்கல்ல, இப்போ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா உங்களை நான் தொட விட மாட்டேன். உங்க கூட இருக்க வேண்டிய உங்க சொத்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்க போகுது, அது வாழ்நாள் பூரா. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஆயுள் தண்டனை. இது நான் அடிச்ச ரெண்டாவது மாங்கா. அம்மாடி, நான் வயசுல பெரியவன், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீ தமிழ்நாட்டுல பிறந்த பொண்ணு, அதனால மிஸ்டர் நமச்சிவாயம், நான் தமிழ்நாட்டுல பிறந்த பொண்ணுதான். அதான் கையை பிடிச்சவன் கையாலேயே தாலியை கட்டிக்கிட்டேன். நான் கட்புள்ள பொண்ணு நிரூபிச்சுட்டேன். நான் அடிச்ச மூணாவது மாங்க, எனக்கு ஆயுள் தண்டனை அமைஞ்சிருச்சு. குட் பை. நாகர்கோயில் நாதமுனிகர் கில்லாடி எங்கிட்டே நாடகம் ஆடுறாளா என் பொண்ணு? நீ கவலைப்படாதம்மா, அவ நினைக்கிற தாய்ப்புலி 8 அடி பஞ்ச, குட்டி புலி 16 அடி பையன். நான் தாய்ப்புலி இல்ல, தகப்பம் புலி, 64 அடி பையன். அவ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச 10வது நிமிஷத்துல பொட்டியோட உன் வீட்டுக்கு திரும்பி வரா, அதுக்கு நான் பொறுப்பு. எப்படியா இந்த நாகர்கோயில் நாதமுனி வச்ச குறி தப்பாது நீ போனவை? அண்டாள் நந்தினி என்னையே ஏமாத்திட்டா, அவ வாழ போகல, வாழா வெட்டியா திரும்பி வந்துகிட்டு இருக்க. கல்யாணம் ஆனா ஒரே நாள்லயா? தப்பாச்சுங்களே. நான் மட்டும் சரின்னு சொன்னேன், தப்புதான். என்ன பண்றது, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். Thank you.
அயோக்கி அப்பா கூட இருக்கதை விட அந்த புருஷன் கூட இருக்கதே மேல். நந்தினி போயிடாம நீ என்ன கூட அப்பா கூப்பிட வேண்டாம். அவளை சின்ன மகன் கூப்பிட்டா போறோம். பெரிய மகன் இருக்காரு, நான் சின்ன மகன். அந்த ஆள் என் பொண்ணை வாழ வச்சதுக்கு என் நன்றி. என்னங்க அது, இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு. என்ன சத்திரமா சாவுடியா? நீ பாடி கிஷத்து வரவு போவ, நான் பாத்துட்டு சும்மா இருமா. போடி 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 விடுற அவள. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாது? பொறுக்கி ராக்கல், நீ உள்ள வாமா. நான் சொல்றேன், நீ உள்ள வாமா. சமயக்கட்டுல வந்து எனக்கு ஒத்தாசியாரு. நானா சமையல் கட்டலையா? உங்க வீட்டுக்கு நான் வந்து சமைக்க வரல. பேசாம இருடா. நீ ஒண்ணு சமைக்க வேணாமா? என்ன நந்தினியா, சௌக்கியமா? வீட்டுல அப்பா சௌக்கியமா? அப்பாவோட பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்க? ஏங்க, எந்த நேரத்துல என்ன விசாரிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா? ஏதாவது விசாரிக்கணும், என்ன விசாரிக்கிறதுன்னு தெரியல. நீங்க ஒண்ணு விசாரிக்க வேண்டாம், சும்மா இருந்தாலே போதும். கரெக்ட் கரெக்ட். நீ குளிச்சிட்டு காலேஜுக்கு கிளம்புமா? அக்கா இனிமே காலேஜ் போக வேண்டாக்கா. ஏண்டா? இவனால காலேஜ் எனக்கு பெரிய அவமானமா போச்சு. ஜாலியா போய் படிக்க வேண்டிய இடத்துல ஜோடியா போய் படிக்க முடியுமா? ஐயா தபால். காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள என்கிட்ட அநாகரிகமா நடந்துகிட்டீங்கல்ல, அதுக்காக உங்களை டிஸ்மிஸ்ஸே பண்ணிட்டாங்க. ஜோடியா காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே, இப்ப நான் ஜாலியா காலேஜ் போலாமா?